சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் இயந்திரங்கள் இருந்தும் ரேடியாலஜி மருத்துவர் இல்லாததால் ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் முத்துராமலிங்கம் வழங்க கேட்கலாம். பல கோடி மதிப்பில் வந்து சிடி ஸ்கேன் இயந்திரம் மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இயந்திரங்கள் இருந்தாலும், மருத்துவமனையில் பல்வேறு கட்டமைப்புகள் வசதிகள் சிறப்பாக இருந்தாலும், போதிய சிறப்பு மருத்துவர்கள் இல்லை என்ற ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, இம்மருத்துவமனையில் வந்து ரேடியாலஜி மருத்துவர் அப்படிங்கிறது, அதாவது ஸ்கேன் எடுக்கும் மருத்துவர் வந்து கடந்த பல ஆண்டுகளாக இங்கே பணியில் இல்லை. இதனால் வந்து இங்கே ஸ்கேன் எடுக்கும் நோயாளிகள், அதாவது ஸ்கேனுக்காக வரும் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் வந்து ஸ்கேன் எடுப்பதற்கு தனியார் மருத்துவமனைக்கு தான் இங்கே உள்ள அரசு மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. இதனால் வந்து பல ஆயிரம் செலவழித்து அவங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்தாலும் வெளியில் போய் பல ஆயிரம் செலவழித்து தான் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இப்போ இந்த மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் தேவை என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நபர் நம்மளோட இருக்கார். ஒருத்தது அவருடையவே கேட்போம். அதாவது, வணக்கம் சிவாஜி. அதாவது, இந்த மருத்துவமனைக்காக பல்வேறு விஷயங்களை, அதாவது பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் வேணும், டாக்டர் வேணும் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இந்த போராட்டத்தில் இப்போ தற்போது வந்து இப்போ இந்த மருத்துவமனையில் வந்து ஸ்கேன் மருத்துவர் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இது மக்கள்கிட்டவும் வரும் நோயாளிகள்கிட்டையும் எப்படி ஒரு பிரச்சனையில் உண்டு உண்டு, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இந்த அந்த ஆஸ்பத்திரியை இழுத்து மூடுற போராட்டம் கூட நாங்கள் நடத்துகிறோம். என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த அரசு மருத்துவமனைங்கிறது தலைமை மருத்துவமனை, சிவகங்கை மாவட்டத்திலேயே தலைமை மருத்துவமனைங்கிறது காரைக்குடி மருத்துவமனை. பழைய மருத்துவமனையை இழுத்து பூட்டிட்டாங்க, அங்கேருந்து இங்கே எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டாண்டாங்க. அரசு அதிகாரிகள் சொன்னது என்னென்னா, நாங்கள் அந்த மருத்துவமனையை மூடிட்டோம், இந்த மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும், இங்கே அதிகமான டாக்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே அதிகமான ஸ்பெசிலிட்டி இருக்கும், நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துக்கலாம்னு ஏற்கனவே சொன்னாங்க. ஆனால் வெளியில் வந்து ஒரு தலைக்காயம் எங்கேயாவது அடிபட்டு போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் தலையில் அடிபட்டு போச்சு, நாங்கள் இருந்து தூக்கிட்டு வர்றவங்களை இங்கே வந்து போட்டோம், இந்த தலைமை மருத்துவமனை கொண்டு வந்து பார்த்தோம்னா ஐசியூன்னு ஒன்று இருக்கு, இது வந்து முதலுதவி பிரிவு மாதிரி செயல்படுகிறது. ஒரு முதலுதவி எப்படி முதலுதவி செய்வாளோ அது மாதிரியான ஒரு மருத்துவமனையாக இந்த ஐசியூ இங்கே செயல்படுகிறது. இங்கே ஒரு ஸ்கேன் இருக்கு, இந்த ஸ்கேன் எடுத்தானா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேனை எடுத்துட்டு பார்க்கறதுக்கு டாக்டர் கிடையாதுங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் கிடையாது. அது மட்டும் இல்லை, அதிகமான டாக்டர்ஸ் இங்கே கிடையாது. 10-11 மணிக்கு மேலே ஓபியில் டாக்டர் இருக்க மாட்டார். இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ஓபியில் 11 மணிக்கு மேலே டாக்டர் இருக்க மாட்டாங்க. வர்ற நோயாளிகள் எல்லாரும் வரிசையில் அங்கே நிற்கணும், அவ்வளோ அவலநிலை இருக்குது. இங்கே வந்து 250-300 பேருக்கு மேலே கர்ப்பிணி பெண்கள் காரைக்குடிக்கு வர்றாங்க, காரைக்குடியில் வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஸ்கேனு வந்து வெளியில் தான் எடுக்கிறாங்க, வெளியில் எழுதி கொடுக்குறாங்க. வெளியில் எழுதி கொடுத்து எல்லாரும் போய் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போய் ஒரு நாளைக்கு 3000 ரூபா மேனி ஒரு ஆளுக்கு செலவழித்து கர்ப்பிணி பெண்கள் ஸ்கேன் எடுத்துட்டு வர்றாங்க. டாக்டர்ஸ் கிடையாது இங்கே. ஸ்கேன் இருந்தோம், ஸ்கேன் பார்க்குற டாக்டர் கிடையாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது. இது என்ன தலைமை மருத்துவமனை? உடனடியாக மருத்துவரை வந்து நியமிக்கணும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம். இது நடக்கவில்லை என்றால் 100% காரைக்குடி தலைமை மருத்துவமனையில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த விதை தலையிட்டு உடனடியாக காரைக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ரேடியாலஜி மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காரைக்குடியிலிருந்து செய்தியாளர் முத்துராமலிங்கம்.